ஸோ அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக நம்ம ஸ்கின் வந்து டேன் ஆகி பார்த்துருப்போம், இல்லை நம்ம ஃபேர் ஆகி பார்த்துருப்போம், இல்லை டஸ்டி கலராக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இதுவாக பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பாடியோட ஷேட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பில்லியன் ஃப்ளேக்ஸ் ஆஃப் ஸ்கின் ஷேட்ஸ் வந்து நம்ம பாடியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அமேசிங்கான ஃபேக்ட் தொடர்ந்து அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கான தினப்பலன் சொல்கிறதுக்காக எதார்த்த ஜோதிட செல்வி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 7ஆம் தேதி 3வது மாதம் 2017 மாசி மாதம் 23ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், வெளிவட்டாரம், வேற்றுமொழி மனிதர்கள் மூலியமாக ஆதாயங்கள், மனதிற்கு பிடித்த அசையமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தருவதுடன் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் ஏற்றமும் அனுகூலம் காணப்படுவதுடன் புது கௌரவம் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் வாய் வார்த்தைகளில் தென் தடவிய வார்த்தை உன்னதமான நிலைமையை ஏற்படுத்தி தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் சுபகாரிய தடைகள் படிப்படியாக ஏற்றத்தை ஏற்படுத்தி கௌரவத்தை ஏற்படுத்தி தருவதற்குண்டான அமைப்புகள் காணப்படுகிறது. நீண்ட நாட்களாக தீராத ஒரு ஆசை தீர்வதற்குண்டான உன்னதமான ஸ்தான பலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய கிரக சஞ்சாரங்களை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சோம்பல் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் தந்தையாருடைய தேகாரோக்கியம் முக்கியத்துவம் கொடுங்கள். தந்தை வழி உறவுகளுக்கு உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். தந்தை வழியுடைய இரத்த பந்த உறவுகளுடன் மிக கௌரவமாக பேசக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். சிறு பிரச்சனையும் பெரிதாக பாதித்து சண்டை சச்சரவு என்று நீண்ட நாள் நிம்மதியை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திவிடும். அந்த விஷயத்தில் மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் அரசு விஷயத்தில் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மட்டும் மிக மிக கவனமாக. மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் திடீரென்று பிரச்சனைகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. யாரை பற்றி புறங்கூறாமல் இருங்கள். உத்தியோகத்தில் தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருங்கள். யாரிடத்தில் ஃபோன்கள் என்று பேசுகின்ற சமயத்தில் கூட விளையாட்டாக யாரை பற்றி மிம்மிக்ரி செய்வதோ கேலி செய்வதோ எல்லாம் விட்டுவிடுங்கள். உடைமைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். களவு போவதற்கு சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. நம்பிக்கை மோசடிக்கும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதனால் நிதானம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் லாபம் அனுகூலங்கள் எடுத்த காரிய ஜெயம் தனிப்பட்ட முறையில் உத்தியோகம் மேன்மை அடைவதற்கும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். செல்வாக்கு உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தருவதற்குண்டான அமைப்புகள். புது முயற்சிகள் வெற்றிகளும் அனுகூலங்களும் சார்ந்த அமைப்புகளும் காணப்படுகிறது. திடீர் அதிர்ஷ்டத்தால் மிகப்பெரிய உன்னதமான நிலைமை திடீரென்று ஏற்படும். திடீருக்கு அதே சமயம் குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு காணப்படுவதனால் குடும்ப விஷயத்தில் மிக மிக கவனம். அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்புக்கு பொறுமையாக இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் அமைப்பில் உங்களுடைய புது முயற்சிகள் வெற்றிகள் நீண்ட நாள் சங்கடங்கள் நிவர்த்திகள் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்திருந்தவர்கள் உங்களிடத்திலிருந்து நகர்ந்து கொள்வதும் அவர்களை நட்பு பாராட்டுவதற்கு உண்டான உன்னதமான அமைப்பு. பெரிய மனிதர்கள் சந்திப்பு மகாநிலை சந்திப்பு பெரிய அளவுக்கு யோக பலம் அனுகூலங்கள் காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களாக மன நிம்மதியற்ற தன்மையை இருந்தவர்களுடன் நிம்மதியும் சாந்தமும் சந்தோஷமும் நல்ல தூக்கத்தை பெறுவதற்குண்டான நாட்கள் ஆரம்பித்து உள்ளதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் மிக கவனம். கௌரவ குறைவு ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதனால் யாரிடத்தில் வாக்குவாதங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மட்டும் மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை அனுகூலங்கள் தேக ஆரோக்கியத்தில் அலட்சிப்படுத்துவது சாபத்தின் வேலைகளை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால் நிதானத்துடன் இருப்பதும் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் இருப்பதும் மிக மிக நன்மையும் அனுகூலங்களும் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்
ஏற்றம் அனுகூலங்கள் எடுத்தக்காரிய ஜெயம் எல்லாம் காணப்பட்டாலும் சந்திராஷ்டிரம் உள்ளதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, எனவே பொறுமையாக இருப்பதும் தேகாரோக்கியம் மற்றவர்களுடைய தேகாரோக்கியம் மிக மிக நிதானத்துடன் இருப்பதும் இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் அனாவசிய பயணங்களை தவிர்த்து கொள்வதும் அவசியமில்லாத இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வதும் பல விதத்தில் நன்மை சந்தோஷங்கள் என்று ஏற்படுத்திக் கொள்வது உங்களுக்கு சாந்தப்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் எல்லாம் உங்களுடைய மனதிற்கேற்ற எல்லா விஷயங்களும் நடைபெறும். எந்தவித பயணங்கள் வந்தாலும் தைரியமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல செய்திகள் வரும். நீண்ட நாட்களாக விசா கிடைக்காமல் இருந்தவர்கள் கூட விசா கிடைப்பதற்குண்டான நல்ல செய்திகள், கௌரவங்கள், அனுகூலங்கள், சுபவிரய பிராப்தங்கள், திருமண தடைகள், நிவர்த்திகள் எல்லாம் காணப்பட்டால் குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடுகளுக்கு உறவினர்களோ அந்நியர்களோ முயற்சி செய்து வெற்றி ஏற்படுத்தி கொள்ளலாம். எனவே குடும்பத்தில் மட்டும் யார் எதை சொன்னாலும் கேட்காமல் உங்களுக்கு உடைய நம்பிக்கையாக இருப்பதே சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலங்கள் எடுத்தக்காரிய ஜெயம் தன்னம்பிக்கை படிப்படியாக நல்ல முயற்சிகள் புது முயற்சிகள் கடன் அமைப்பில் இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் தீர்வதுடன் நீண்ட நாட்களாக ஒரு முடிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் முடிந்து பெரியளவுக்கு ஆதாயங்கள் பெறுவது கண்கூடாக பார்க்கலாம். திட்டமிடாத செயல்படாத விஷயங்களிலும் அனுகூலத்தையும் சாதகமான அமைப்பையும் பெற்றுத்தருவதற்குண்டான யோக பலங்களை காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக வேற்றுமொழி மனிதர்கள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கர்ப்பஸ்திரிகள் மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை. எடுத்த காரியத்தில் எல்லா விஷயத்திலும் நிதானம். ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். அர்ஜென்ட் படாதீர்கள், ஆவேசப்படாதீர்கள். பண விஷயத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். தேகாரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியம். யாரையும் பழி வாங்கலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம் என்ற திட்டம் போட்டீர்கள் என்றால் அதற்குண்டான சட்டத்திற்கு பிரச்சனைக்கு நீங்கள் தான் வழியாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். மிக மிக தேகாரோக்கியம், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், வண்டி வாகனத்தில் வித்தைகள், ஹெல்மெட் போன்ற விஷயங்களில் மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை. உயரமான இடங்கள், நெருப்பு போன்ற இடங்களில் வேலை செய்வர்கள் அதிக எச்சரிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வதே கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்தி எடுத்த காரியத்தில் ஜெயம். அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் தேக ஆரோக்கியத்தில் இரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ள மீனராசிக்காரர்கள் மிக மிக கவனம். சர்க்கரை நோயாளிகள், இரத்த கொதிப்பு உள்ளவர்கள், கொழுப்புகளால் பாதிப்பு உள்ளவர்கள் ஒரு முறை மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வதும் உங்களுக்குள்ளான சுய மருத்துவம் இல்லாமல் இருப்பதும் வெளிவட்டாரம் தொழில் அமைப்பில் யோகங்கள் காணப்பட்டாலும் தேக ஆரோக்கியம் தனிப்பட்ட முறையில் கவனம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். ஓகே வாஸ் இன்னைக்கும் அமேசிங்கான ஃபேக்ட்ஸ், டெய்லி லைஃப்ல இருக்கிற ஃபேக்ட்ஸ் பத்தி எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கும் இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக் கூட உங்களாரையும் வந்து மீட் பண்றேன். அண்ட் தென் இஸ் திவ்யா சைனிங் ஆஃப் வித் என்டர் டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய். I'm not going to be able to do it.